அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, வரலட்சுமி விரதம் 2024 எப்படி இருக்கணும், என்று ஆரம்பிக்கணும், எப்படி பூஜை செய்யணும், அம்மனை அழைப்பது எப்படி, புனர்பூஜை செய்வது எப்படி, பூஜையை நிறைவு செய்வது எப்படி, சுமங்கலி பெண்களுக்கு இந்த வருடம் விசேஷமாக என்ன கொடுக்கலாம், இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. நாம் ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி பூஜை மிக சிறப்பாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். பூஜைக்கு சில வாரங்களுக்கு முன்பே வழிகாட்டி விடுவோம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வழிகாட்டுதல் ஆடியோ தொகுப்பு. அன்பானவர்களே, இந்த ஆண்டு வழிபாடுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நாட்கள் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் கிரகங்களுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதிரி பலன்கள் இருக்கும். அந்த வருடத்தின் தன்மையை பொறுத்து சில முக்கியமான ஆன்மீக பூஜைகளுக்கு சில முக்கியமான ஆன்மீக பொருட்களை வைத்து நம்ம பூஜை செய்கிறது வழக்கம். நம்ம ஆனந்தோலி அறக்கட்டளை சார்பாக கடந்த 6 ஆண்டுகளாக இப்படி தான் மக்களுக்கு நான் வழிகாட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டிய நாள் ஆகஸ்ட் 16, 8, 2024 ஆடி 31 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் கடைசி நாளில் வரலட்சுமி பூஜை செய்யணும். அந்த நாளில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜைக்காக நமது அறக்கட்டளை சார்பாக சர்வ மங்கள பூஜா செட் என்ற ஒரு அற்புதமான பூஜை பொருட்களின் தொகுப்பை நம்ம கொடுத்துட்ருக்கோம். பதிவுகள் வந்துட்டுருக்கு, நிறைய கொடுத்துட்ருக்கோம். இந்த பூஜா செட்டில் 3 சக்தி வாய்ந்த சங்குகள், அதே போல் 108 மூலிகைகளை ஒரு சேர சேர்த்து வரலட்சுமி ஆகர்ஷ்ண தூபம், சர்வ மங்கள மஞ்சள், அதே போல் அற்புதமான தாழம்பு குங்குமம், அதே போல திருமாங்கலிய கயிறு ஆகிய இந்த பொருட்களோடு மட்டுமல்லாமல் 4 சக்தி வாய்ந்த மந்திர தொகுப்புகளையும் இந்த பூஜா செட்டோட நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் எதுக்கு, இதனுடைய பலன்கள் என்ன, மகிமைகள் என்ன அப்படின்னு இந்த ஆடியோ நீங்கள் முழுசாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஆண்டுக்கான பூஜா செட் இது. சென்ற ஆண்டு வரம் தரும் வரலட்சுமி குடுவை என்ற ஒரு குடுவை கொடுத்து பல ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் அந்த குடுவையின் மூலமாக பூஜை சிறப்பாக செய்து அன்னையின் அருளை பெற்றார்கள். இந்த ஆண்டு சர்வமங்கல பூஜா செட். சரி, வாங்க இந்த ஆண்டு நம்ம பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த பூஜையை நான் சொல்லும் முறைப்படி செய்தால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன நன்மை கிடைக்குங்கிறத சொல்லிடுறேன். சகல சௌபாக்கியங்கள் ஏற்படும், ஐஸ்வர்யம் உண்டாகும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்படும், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், காரிய தடைகள் நீங்கும், கணவன் மனைவி மற்றும் உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும், நாள்பட்ட தடைகள் அத்துணையும் நீங்கி சகல காரிய சித்தி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு மிக சிறந்த ஒரு வழி இந்த பூஜையின் மூலமாக கிடைக்கும். எனவே நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அன்பானவர்களே. புராணத்தில் ஒரு வாக்கு உண்டு. என்ன வாக்குனா, யார் ஒருவர் தனது வீட்டில் இந்த வரலட்சுமி பூஜையை மிக சிறப்பாக செய்கின்றார்களோ அவர்கள் வீட்டில் நான் நிரந்தரமாக தங்குவேன் அப்படின்னு வரலட்சுமி தாயே வாக்கு கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றது. ஏன்னா அம்மா அருளிய விரதம் தான் இந்த விரதம், அம்மா அருளிய பூஜை தான் இந்த வரலட்சுமி பூஜை. எனவே அனைவரும் இந்த பூஜையை செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த பூஜையை உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு நீங்கள் செய்யலாம். நான் 2 விதமாக சொல்ல போகிறேன். கலசம் வைத்து பூஜை செய்கிறது, கலசம் வைக்காமல் படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறதுன்னு 2 விதமாக சொல்ல போகிறேன். இதில் உங்கள் வசதிக்கு எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க. சரி, இந்த ஆண்டு அம்மனை அழைத்தல் எப்போ செய்யணும்? வரலட்சுமி பூஜையில் மிக முக்கியமான நிகழ்வு அம்மனை வீட்டிற்குள் அழைப்பது, கலசம் கட்டி அம்மனை வீட்டிற்குள் அழைப்பது. நான் சொல்கிறத நல்லா ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக நான் பதில் தரேன். சரியா, இந்த ஆண்டு கலசம் வைத்து அம்மனை அழைக்க 15ஆம் தேதி மாலை செய்யலாம் இந்த நிகழ்வை. 15/8/2024 மாலை 6:30 மணிக்கு மேலே 7:30 மணிக்குள்ள அல்லது 8:30 to 9:30 மணிக்குள்ள கலசம் கட்டி அம்மன் அழைக்கும் நிகழ்வை செய்யலாம். அல்லது
16/8/2024 அதிகாலை 4:00 to 5:30 நீங்கள் கலசம் கட்டி அம்மனை அழைக்கும் நிகழ்வை செய்யலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் 15 கலசம் கட்டிட்டீங்கன்னா 16 பூஜை செய்து 17 காலை புனர்பூஜை செய்து பூஜையை நிறைவு செய்து கலசத்தை கலைக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் 16 காலையில் தான் கலசம் கட்டுறீங்க அப்படின்னா 16 காலையில் கலசம் கட்டி அன்று சிறப்பாக பூஜை செய்து 17 அம்மா அப்படியே உங்கள் வீட்டில் அப்படியே இருக்கட்டும், 18 கலசத்தை கலைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை. இதில் எந்த விதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, கலசம் கட்டுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கலசம் கட்டுவதற்கு தேவையானது ஒரு அற்புதமான கலச சொம்பு. மண் பாத்திரத்தை தவிர வேறு எந்த சொம்பை வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். அதனுடைய கழுத்து பகுதியில் 3/3 ஒரு 3 சுற்றி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. கலசத்துக்குள்ள மஞ்சள் கலக்காத பச்சரிசி போடணும். கலச சொம்பில் ஒரு 3 சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. மஞ்சள் கலக்காத பச்சரிசி, ஒரு விரலி மஞ்சள், ஒரு ஜாதிக்காய், மாசிக்காய், காதோலை கருகமணி, 1 எலுமிச்சம்பழம், 1 அது எந்த நாணயமாக இருந்தாலும் போல, வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நாணயமாக இருந்தாலும் சரி, 1 தங்க காசு வெள்ளிக்காசு இருந்தால் அதையும் அந்த கலசத்துக்குள்ளே போடலாம். கிராம்பு, ஏலக்காய் போன்ற அற்புதமான வாசனை பொருட்களையும் கலசத்துக்குள்ளே போட்டு கலசத்தின் வாய்ப்பகுதியில் 9 அல்லது 9 வைத்து மஞ்சள் தடவிய தேங்காயில் 3 சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த கலசத்தின் மேல் வெய்யுங்கள். அவ்வாறு வைத்து அம்மாவுக்கு முகம் வைத்து, நம்ம கடையில் கொடுக்குறவங்க இல்லையா அம்மன் முகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முகம் வைத்து அலங்காரம் பண்ணுறவங்க பண்ணுங்கள், அல்லது மஞ்சள் வைத்து அலங்காரம் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அம்மன் பாவாடை, அம்மன் சேலை, அம்மன் பீடம், இப்படி எதை எது உங்களால் சிறப்பாக செய்து அம்மனுக்கு தேவையான நகைகளை சூட்டி எப்படியெல்லாம் சிறப்பாக நீங்கள் உங்கள் மனசுக்கு அம்மாவை அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த கலச சொம்பு மேலே அலங்காரத்தை செய்து அம்மனை நீங்கள் அலங்கரித்து வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் கலசத்தை கட்டிடுங்க. சரியா? இப்போ கலசத்தை கட்டிட்டு அந்த கலசத்தை ஒரு மணப்பலகை மீது வைக்கணும். அந்த மணப்பலகை மீது நேரடியாக வைக்காமல் மணப்பலகையில் ஒரு கோலம் போட்டு அந்த மணப்பலகை மீது ஒரு தாம்பூலை தட்டு, அதுக்கு மேலே சிகப்பு துணி, அதுக்கு மேலே மஞ்சள் கலந்த பச்சரிசி வைத்து அதுக்கு மேலே இந்த கலசத்தை ஆவாகனம் பண்ணி அதை அப்படியே வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு இந்த ஆண்டு நம்ம சர்வமங்கல பூஜா செட்டு கொடுக்குறோம் இல்லையா, அதில் 3 சக்தி வாய்ந்த பால் சங்குகள் தரும். இதை அபிஷேக சங்குன்னு சொல்லுவாங்க, பால் சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த சங்கினுடைய தன்மை என்ன தெரியுமா? இந்த சங்கு எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்துல சகல சௌபாக்கியம் ஏற்படும். இந்த சங்குகளை ஒரு சின்ன தட்டில் சிகப்பு துணி பரப்பி அதுக்கு மேலே மஞ்சள் கலந்த பச்சரிசி போட்டு இந்த சங்கை நீங்கள் வச்சிடணும். நான் இந்த சங்கை நானே பூஜை பண்ணி சாபம் நீக்கி உயிரூட்டி தான் தரேன், நீங்கள் அப்படியே அந்த தட்டில் அதை வச்சிடணும். இப்போது கலசம் ரெடியாயிருச்சு, நம்ம 3 சங்குகளையும் பிரதர்ஷம் பண்ணிட்டோம். இப்போ இந்த இரண்டையுமே எடுத்துட்டு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே போய் உங்கள் வீட்டை பார்த்தாப்புல வைக்கணும். 3 அல்லது 5 பேர் இதை எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டு உங்கள் குடும்பத்தில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவங்களையும் மறக்காமல் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாரும் போய் அம்மாவை வெளியே வச்சுட்டு வீட்டை பார்த்த மாதிரி வச்சுட்டு முதல்ல அம்மாவுக்கு ஆரத்தி எடுங்க. ஏன்னா அம்மா உங்கள் வீட்டுக்கு வராங்க இல்லையா, ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சுட்டு தூப தீப ஆராதனை காட்டி உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி தேவியினுடைய பாடல்களை பாடிக்கொண்டே நீங்கள் அம்மாவை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த சர்வமங்கல பூஜா செட்டில் நான் ஒரு அழைப்பு மந்திரம், ரொம்ப விசேஷமான மந்திரம் கொடுப்பேன். அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டேயும் அம்மாவை அழைக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்களை பாடிக்கிட்டே அந்த கலசத்தை ஒரு 3 எடுத்துக்கோங்க. அந்த சங்கு வச்சுருக்கோம்ல அதை ஒருத்தர் கையில் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே ஒரு சேர வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, அன்னை மகாலட்சுமி தாயே, அன்னை வரலட்சுமி தாயே, எங்கள் வீட்டில் எழுந்துருளி எங்களுக்கு அருளை தர வேண்டும் அப்படின்னு மனம் நிறைந்த பிரார்த்தனையோடு அம்மாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து பூஜை அறையில், அல்லது நீங்கள் எங்கே பூஜை செய்ய போகிறீங்களோ அங்கே வச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு நெய்வேத்தியம் வைத்து தூபதீபம் காட்டி அம்மாவை அமர வைத்து விடுங்கள்.
இந்த நிகழ்வை 15ஆம் தேதி மாலை செய்வதாக இருந்தாலும் சரி, 16ஆம் தேதி அதிகாலை செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வை முதல்ல நல்லபடியாக முடிச்சிருங்க. இந்த இடத்துல இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். கலசம் கட்டும்போது நம்ம இந்த ஆண்டு சர்வமங்கல பூஜை செய்தோம் இல்லையா, அதில் ஒரு மந்திரம் கொடுப்பேன். அம்மனை அழைக்கும் போது ஒரு மந்திரம், கலசம் கட்டும்போது ஒரு தனி மந்திரம் தருவேன். அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே தான் கலசம் கட்டணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கலசம் கட்டி முடித்த பிறகு அம்மாவுக்கு நாம் சிறப்பாக பூஜை செய்ய வேண்டும். 16ஆம் தேதி பூஜை செய்ய வேண்டிய நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யலாம், அல்லது காலை 10 மணிக்குள்ள எப்போனாலும் இந்த பூஜையை செய்யுங்க. மதியம் 12:15 to 1:15 செய்யலாம், அல்லது மாலை 6 மணியிலிருந்து இரவு 9:30 16/8/2024 இந்த பூஜையை செய்யலாம். நீங்கள் விரதம் இருந்து பூஜை செய்கிறவங்க, விரதம் இருந்து பழக்கப்பட்டவங்க, 15ஆம் தேதி இரவு நீங்கள் கலசம் கட்டி அம்மாவை அழைச்சிட்டிங்கன்னா அப்போவே விரதத்தை தொடங்கி 16ஆம் தேதி மாலை விரதத்தை முடிச்சுக்கோங்க. அல்லது 16ஆம் தேதி அதிகாலை கலசம் கட்டி அம்மாவை வீட்டுக்குள்ளே அழைக்கிறீங்கன்னா அப்போ விரதத்தை தொடங்கி மாலை பூஜையை செய்து விரதத்தை முடிச்சுக்கோங்க. சாமி, நான் விரதம் இல்லை, நான் வழிபாடு பண்ணுறேன், அம்மன் அழைப்பு இதெல்லாம் பண்ணுறேன்னா மகிழ்ச்சி தான், சரிங்களா? அடுத்ததாக அம்மாவுக்கு என்ன மலர்களை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்பாக இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். இந்த கலசம் கட்டி முடித்து அம்மாவை அழைச்ச பிறகு, அம்மாவை அமர வச்ச பிறகு, அம்மாவுக்கு ரெண்டு பக்கமும் அழகிய வாழை மரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டின் நிலைவாசல மாவளை தோரணங்கள் இருக்கட்டும், வீட்டில் எல்லா அறையிலையும் கதவுகளுக்கு, நிலை கதவுக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு பொட்டு வச்சு நீங்கள் வீட்டை மங்களகரமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அவ்வாறு செய்து முடித்து நீங்கள் பூஜைக்கு தயாராகி கொள்ளுங்கள். என்ன மலர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம்? நாகலிங்க மலர் பயன்படுத்தலாம், வெண்தாமரை, செந்தாமரை, மருதாணி இலை, மல்லி இலை, மல்லிகைப்பூ, நெல்லி இலை, துளசி, வெல்வ இலை, மறிக்கொழுந்து, தாழம்பூ, இப்படி எந்த வாசனை மலர்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி அதை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம்? உளுந்து வடை வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், வெண்பொங்கல் வைக்கலாம், புளிசாதம் வைக்கலாம், வேறு எந்த கலவை சாதம் வேணாலும் வைக்கலாம், வாழைப்பழ பானகம் வைக்கலாம், இனிப்புகள், கார வகைகள், தேங்காய், பழங்கள் என்று உங்கள் வசதிக்கு எந்த அளவுக்கு நெய்வேத்தை வைக்க முடியுமோ, வாழை இலை, ஒரே ஒரு வாழை இலை விரித்து நெய்வேத்தியத்தை மிக சிறப்பாக வைக்க வேண்டும். அவ்வாறு நெய்வேத்தியெல்லாம் வச்சுட்டு கலசத்துக்கு முன்பாக ஒரு வெற்று இலையில் மஞ்சள் பிடித்த பிள்ளையார் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் எந்த பூஜையாக இருந்தாலும் முதல் வணக்கம் நமது விநாயகர் பெருமானுக்கு தான். மஞ்சள் பிடித்த பிள்ளையார் வச்சுக்கோங்க. வெள்ளை இருக்க விநாயகர் அல்லது விநாயகர் சிலை எது இருந்தாலும் அந்த கலசத்துக்கு முன்னால் எடுத்து வச்சுருங்க. அந்த பால் சங்குகளையும் கலசத்துக்கு முன்னால் வச்சிடணும், சரிங்களா? இதெல்லாம் நிரக்க வச்சுட்டு சர்வமங்கல பூஜா செட்டில் ஒரு திருமாங்கலி கயிறு கொடுப்பேன். அந்த திருமாங்கலிய கயிறை கலசத்துக்கு மேலே போட்டுட்டு நீங்கள் எத்தனை சுமங்கலி பெண்களை வீட்டு கலைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் சிரடை தயார் பண்ணிக்கோங்க. மஞ்சள் சிரட்டில் மல்லிகைப்பூ சுத்தி அதை கலசத்துக்கு முன்னால் வச்சிடணும். சுமங்கலி பெண்களுக்கு அதை ஒவ்வொன்று எடுத்து கொடுக்கணும். இவ்வாறு நீங்கள் எல்லாம் தயார் பண்ணியாச்சு, விளக்குகள் ஏற்றியாச்சு, நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்குகள் ஏற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு அனைத்தையும் தயார் செய்து சர்வமங்கல பூஜா செட்டில் ஒரு தூபம் ஒன்று கொடுப்போம். 108 அற்புதமான மூலிகைகள். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு தனி ஆடியோ பதிவு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த பதிவு நான் தரேன். அந்த மூலிகை என்னென்ன அப்படின்னு, இந்த 108 மூலிகைகள் கொண்ட ஆகர்ஷ்ண தூபத்தை அம்மாவை அழைக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சாம்பரனோடு கலந்து தூபம் காட்டணும். அதே மாதிரி பூஜை செய்கிற அன்னைக்கு காலை மாலை இருவேளையும் தூபம் காட்டணும். அதே மாதிரி பூஜையை நிறைவு செய்யக்கூடிய புனர்பூஜை செய்கிற அன்னைக்கு காலை மாலை தூபதீபம் காட்டி நீங்கள் தொடர்ந்து தினமும் தூபதீபம் காட்டுங்க. அந்த வரலட்சுமி ஆகர்ஷ்ண தூபம் தீரும் வரை அந்த ஆகர்ஷ்ண தூபத்தோட 1/4 கிலோ சாம்பிராணி வாங்கி கலந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பூஜைக்கு போகலாம். முதல்ல வாசனை மலர்களை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு கணபதிக்கு, விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டே ஓம் கணபதியே போற்றிவோம், ஓம் கணபதியே போற்றிவோம், ஓம் கணபதியே போற்றிவோம் அப்படின்னு 21 முறை நீங்கள் மந்திரங்களை சொல்லி முதல்ல கணபதியை அழைத்து பூஜை செய்யுங்கள். இந்த இடத்துல இன்னொரு தகவல் சொல்கிறேன். இந்த பூஜைக்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் 3, 5, 7, 9, 11, 13, 15, 17 ஒற்றைப்படை கணக்கில் எத்தனை சுமங்கலி பெண்களை அழைக்க முடியுமோ தாராளமாக அழைத்து அவர்களையும் பூஜையில் அமர வையுங்கள். சுவாமி,
அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வரமாட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் பூஜை செய்யுங்க, அம்மா வரலட்சுமி தாய் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த சுமங்கலி பெண்களை அழைக்கிறதுடைய தாத்பரியம் என்னென்னா, சுமங்கலி பெண்களோடு சுமங்கலியாக அன்னை வரலட்சுமி தாய் வீட்டுக்கு இந்த பூஜைக்கு வருவாங்க என்ற ஐதீகத்தின் படி தான் சுமங்கலி பெண்களை நம்ம அழைப்பது வழக்கம். அவ்வாறு அழைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு அந்த மஞ்சள் சரடு மற்றும் தாம்பூலத்தட்டுக்கள் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு உண்டான மரியாதை செலுத்தி சுவாமி பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அனுப்பணும். இந்த ஆண்டு நீங்கள் நான் சொல்கிற ஒரு சூட்சமத்தை செய்யுங்க, வரலட்சுமி பூஜை செய்யும்போது நீங்கள் சுமங்கலி பெண்களை அழைக்கிறீங்களோ அழைக்கலையோ அது உங்களுடைய சூழல், அப்படி அழைத்தாலும் சரி அழைக்கலைனாலும் சரி பூஜை செய்கிற இடத்துல ஏதேனும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு சிகப்பு நிற துணி விரித்து வச்சிருங்க, அதில் யாரும் அமரக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூஜை செய்யும்போது சிகப்பு நிற துணி ஒன்று விரித்து அந்த துணியில் கொஞ்சம் பூ போட்டு அந்த இடத்த அப்படியே விட்டுருங்க. அந்த இடத்துல அம்மா வரலட்சுமி தாய் நிச்சயம் வந்து அமருவாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அன்பானவர்களே, நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த ஆண்டு அம்மா வரலட்சுமி தேவிக்கு ஒரு இடத்த ஒதுக்கி மற்ற இடங்களை மற்ற சுமங்கலி பெண்கள் அமர வைத்து நீங்களும் இந்த சிறப்பாக பூஜை செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் எல்லாம் தயார் செய்து கொண்டு முதல்ல விநாயகர் பெருமானுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி தேவியினுடைய மந்திரங்கள் அபிராமி எந்தாதி கனகதாரா சோஸ்திரம் அஷ்டோத்திர நாமாவளி மற்றும் உங்களுக்கு தெரிந்த காயத்ரி மந்திரங்கள் எதை வேணால் நீங்கள் சொல்லி வரலட்சுமி தாய்க்கு மிக சிறப்பாக பூஜை செய்யுங்கள். எந்த மந்திரமும் தெரியலனா கூட பரவாயில்ல, ஓம் வரலட்சுமி தாயே நமோ நமக, ஓம் வரலட்சுமி தாயே நமோ நமகன்னு இந்த மந்திரத்தோட 108 முறை சொல்லி பூஜை பண்ணுங்கள். சர்வமங்கல பூஜா செட்டு வாங்கினீங்கன்னா அந்த சர்வமங்கல பூஜா செட்லேயே 108 நாமாவளிகள், இந்த ஆண்டுக்கான சென்ற ஆண்டு போற்றிகள் கொடுத்தோம், இந்த ஆண்டுக்கு 108 நாமாவளிகள் வச்சு கொடுப்போம். அந்த நாமாவளிகளை எல்லாருமே சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள். இந்த அற்புதமான மந்திரங்களை சொல்லி இந்த ஆண்டு வரலட்சுமி தாய்க்கு மிக சிறப்பாக பூஜை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள். இந்த நேரத்தில் இன்னொரு சூட்சமத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆடி 31/16/2024 வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுது வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு சங்கு தானம் செஞ்சீங்கன்னா எத்துணை கோடி கடன் இருந்தாலும் அத்துணையும் தீரும். வளம்புரி சங்கு தானம் முறைப்படி சாபம் நீக்கி வளம்புரி சங்கு வாங்கி அது சிறிய சங்கோ பெரிய சங்கோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வளம்புரி சங்கு தானம் தரலாம். அல்லது வரக்கூடிய பெண்களுக்கு கண்ணாடி விலையில் தரதோடு மட்டுமில்லாமல் சங்கு விலையில் தானம் தந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அல்லது மஞ்சள் சோவிகள் ஒரு 108 சோவிகள் வாங்கி அவர்களுக்கு பூஜைக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு வளமான ஆண்டாக இருக்கும். இந்த சூட்சமத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் எளிமையாக இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள். சுவாமி எங்களால் கலசம் கட்டி பூஜை செய்ய முடியாது, நாங்கள் சுவாமி படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இதே முறைப்படி கலசம் எப்போ கட்ட சொல்லியிருக்கோனோ அதே நேரத்தில் அம்மனுடைய படத்துக்கு அலங்காரம் செய்து பொட்டுப்பூ வைத்து அதை ஒரு மனையின் மீது வைத்து வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வைத்து 3 பேர் அதை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே முறைப்படி அம்மாவை அழைச்சி இந்த பூஜை எப்படி சொன்னமோ அதே முறைப்படி அந்த படத்துக்கு முன்பாகவும் நீங்கள் செய்யலாம். இவ்வாறு செஞ்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமையான பூஜை. விரதம் இருக்கிறவங்க திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளை உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த பூஜையின் போது நீங்கள் பல அற்புதங்களை நீங்கள் உணர்வீர்கள். அன்னை வரலட்சுமி தாயினுடைய அந்த அருமையான அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பூஜையை நிறைவு செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஒரு இடத்துல சிகப்பு துணி விரிச்சிருந்தீங்களா அந்த இடத்துக்கு தூப தீபம் காட்டணும். கலசத்துக்கு படத்துக்கு அந்த சங்குக்கு எல்லாத்துக்கும் தூபதீபம் காட்டிட்டு அந்த இடத்துக்கு தூபதீபம் காட்டி அந்த துணியை எடுத்து வச்சிருங்க. சுமங்கலி பெண்களுக்கு தர வேண்டியதை முறப்படி தந்து சிறப்பாக அனுப்பி வையுங்கள். அடுத்ததாக புனர்பூஜை. புனர்பூஜைனா என்னன்னா வரலட்சுமி பூஜை செய்து முடித்து அம்மாவை நிரந்தரமாக வீட்டில் தங்க வைக்கணும் இல்லையா, பூஜையை முறைப்படி நிறைவு செய்யணும் இல்லையா, கலசத்தை முறைப்படி கலைக்கணும் இல்லையா, அதற்காக தான் புனர்பூஜை செய்கிறது. புனர்பூஜை செய்வது நான் இந்த ஆடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். 15 அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிங்கன்னா 17 காலையில் புனர்பூஜை செய்யலாம். புனர்பூஜை செய்ய உகந்த நேரம் அன்று காலை 7:45 to 8:45 செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யறதுனாலும் செய்யுங்க, தவறு கிடையாது. காலை 7:45 to 8:45 செய்யலாம். அல்லது காலை 10:45 to 11:45 புனர்பூஜை செய்யலாம். 16 நீங்கள் கலசம் கட்டினீங்க அப்படின்னா 16 பூஜையை முடிச்சுட்டு
17ஆம் தேதி அம்மா வீட்டில் அப்படியே இருக்கட்டும், 18ஆம் தேதி காலை 7:45 8:45 அல்லது காலை 10:45 11:45 இந்த புனர்பூஜை செய்யுங்கள். எப்படி புனர்பூஜை செய்கிறது? கலசம் கட்டினீங்கல்ல, அந்த அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு சமையல் அறையில் அரிசிக்குன்னு ஒரு தனியாக பாத்திரம் வச்சுருப்பீங்களா, முடிஞ்சால் இந்த கலசத்தை அரிசி பாத்திரத்துக்குள்ளே இறக்குங்க. இல்லையா, அந்த அரிசி பாத்திரத்துக்கு முன்னால் வச்சு மீண்டும் தூபதீபம் காட்டணும். தூபதீபம் காட்டிட்டு அம்மாவை மனசால் பிரார்த்தனை பண்ணி எங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் தங்கி இருக்கணுங்கிற உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு அங்கே வச்சு கலசத்தை கலைத்து விடுங்கள். கலசத்தை கலைச்சிட்டு அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நெய்வேத்தியம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. கலசத்துக்குள்ளே இருக்க அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்குள்ளே போட்டிருக்க பொருட்கள், எல்லா பொருட்களையும் எதை எதை பயன்படுத்த முடியுமோ அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த எலுமிச்சோளம் போட்டிங்கள அதை எடுத்து அறுத்து பழச்சாறு போட்டு குடிச்சிடலாம். சர்க்கரை சேர்க்காமல் அனைத்து பொருட்களையும் நீங்கள் கலைத்து முறைப்படி புனர்பூஜை செய்து வரலட்சுமி பூஜையை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். படம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறவங்க புனர்பூஜை எப்படி செய்யணும்னா, அந்த படத்தை எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி அரிசி பாத்திரத்துக்கு முன்னால் வச்சு தூபதீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் புனர்பூஜையை செய்து வரலட்சுமி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, மிக எளிமையாக சொல்லியிருக்கேன், இன்னொரு சூட்சமத்தையும் சொல்கிறேன். வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அளப்பரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நமது அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். இந்த சுமங்கலி பெண்களில் நிச்சயமாக அம்மா வரலட்சுமி தாயும் இந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அன்னசேவா குழு மிக சிறப்பாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மனமிருந்தால் இந்த வரலட்சுமி நோன்புக்குண்டான அன்னதான சேவையிலையும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு எளிமையாக அனைவரும் பூஜை செய்து அன்னை வரலட்சுமி தாயின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஆண்டு நாங்கள் தரக்கூடிய இந்த சர்வமங்கல பூஜா செட்டினுடைய மகிமையை மட்டும் ஒரே ஒரு வழியில் சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நாங்கள் தரக்கூடிய அந்த 3 பால் சங்குகளும் உங்கள் குடும்பத்திற்கு சகல சௌபாக்கியத்தை ஏற்படுத்தும். அந்த பால் சங்குகளை என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். பூஜையெல்லாம் முடிச்சு புனர்பூஜைலாம் செஞ்ச பிறகு அந்த பால் சங்கம் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே வைத்து நீங்கள் வணங்குங்கள். உங்கள் வீட்டு தெய்வத்துக்கு, தெய்வ சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த சங்குகளை பயன்படுத்தி அபிஷேகம் செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் நன்மை. ஏன்னா இதுக்கு பேரே அபிஷேக சங்குன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த சங்கை வச்சு நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் தரக்கூடிய இந்த ஆகர்ஷ்ண தூபத்தின் மூலமாக நிறைந்த செல்வம் உங்கள் வீட்டில் இருக்கும். அன்னை வரலட்சுமி தாய் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் இருப்பாங்க. நாங்கள் தரக்கூடிய அந்த அற்புதமான பூஜிக்கப்பட்ட மஞ்சள், அந்த மஞ்சளை நீங்கள் வழக்கமுல எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கோங்க. அந்த மஞ்சள் மங்களத்தன்மை ஏற்படுத்தும். நாங்கள் தரக்கூடிய தாளம்பு குங்குமம் அன்னைக்கு முன்பாக அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்பட்ட தாளம்பு குங்குமம் தீர்க்கசுமங்களின் பாக்கியத்தை தரும். நாங்கள் தரக்கூடிய அந்த மாங்கலி கயிறு உங்கள் கணவரின் ஆயுளை அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். நாங்கள் தந்திருக்க அந்த மாங்கலி கயிறை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அம்மா கழுத்தில் போட்டிருப்பீங்களே அதை எடுத்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சரடு வச்சுருப்பீங்கள மஞ்சள் சரடு, அதை வந்து நீங்கள் கையில் கட்டிக்கலாம், கழுத்தில் கட்டிக்கலாம். 3 நாட்கள் அது இருந்தால் போதும், அதன் பிறகு அதை அப்புறப்படுத்தி விடலாம். எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அன்பானவர்களே, அனைவரும் இந்த பூஜை செய்து பயன்பெறுங்கள். சர்வமங்கல பூஜா செட்டு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனுப்பி வைக்கின்றேன். இதோட அற்புதமான மந்திர தொகுப்பையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். இந்த ஆண்டு இந்த சர்வமங்கல பூஜா செட்டு வைத்து வரலட்சுமி தாயின் பூஜையை செய்து அனைவரும் சகல சௌபாக்கியத்தோடு வாழ அன்னை வரலட்சுமி தாயை பிரார்த்தனை செய்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.